ஹலோ விவர்ஸ், ஐந்தே நிமிடத்தில் அதிரசம் செய்வது எப்படி? வாங்க பார்ப்போம். இரநூறு கிராம் வெல்லம், பச்சரிசி மாவு 200 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு அதில் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். எந்த அளவில் எடுக்கிறோமோ, எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம் எடுக்கிற அதே அளவு தான் இந்த அரிசி மாவும் எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டால் போதும். பச்சரிசி வந்து அலசலை, எதுக்குமே பண்ணலை, அப்படியே வாங்கி மிஷினில் அரைச்சது தான். நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசினா கூட அதை எடுத்து செய்யலாம். உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் செஞ்சிடலாம். இப்போ வெல்லத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி, அதாவது 100 ml தண்ணி, 200 கிராமுக்கு ஒரு 100 ml தண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்க வேண்டியதான். அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது. ரொம்ப பாகு பக்குவம் வரணுன்னெலாம் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சிட்டாலே போதும். தண்ணி கொஞ்சம் கூடினாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சிடணும். வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் சோடா மாவு அதில் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு ஏலக்காய், 3 ஏலக்காயும் கொஞ்சம் சுக்கு எடுத்து 3-2 நல்லா பவுடர் பண்ணி அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த அரிசி மாவும் கோதுமை மாவும் இருக்கிற அந்த மாவு கலவை எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு, லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம கலந்தோன்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நெய் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை எடுத்து நெய், நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட இதில் சேர்த்து தட்டில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ அந்த மாவை எடுத்து, இந்த கலவை எடுத்து இதில் தனியாக வச்சுட்டோன்னா இது கொஞ்சம் ஆறுறதுக்காக இந்த தட்டில் எடுத்து வச்சுருவோம். வெல்லம் வடித்து எடுக்கணுன்னா வடிகட்டி எடுத்து வடிச்சுட்டு திரும்ப நீங்கள் இந்த மாவை கலந்துக்கலாம். எனக்கு வந்து வெல்லம் வந்து மண் எதுவும் இருக்காது, அதனால் நான் அப்படியே கலந்துட்டேன். இந்த ஸ்டேஜ் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு பதம் பார்க்குறதுக்கு இந்த மாவு கொஞ்சம் எடுத்து போட்டோன்னா அது எலும்பி வரும். இதுதான் எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு அர்த்தம். இப்போ நம்ம அதிரசம் தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கணும். ரொம்ப ஆனில் வச்சுட்டோன்னா சீக்கிரம் கருகிரும், உள்ளே வேகாது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கணும். இந்த மாதிரி கரண்டியில் போடும்போது பிகினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போடுறதுக்கு தனியாக கையில் எடுத்து போட பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கரண்டியில் போட்டுக்கிடலாம். இல்லைன்னா இலையிலையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ நம்ம தட்டி போட்டுக்கிடலாம். இப்போ அதிரசம் போட்டாச்சு. இதில் வந்து செவந்த பகுதியை போட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது இப்படி திருப்பி விட்டுட்டு இப்படி எடுக்கும்போது ரொம்ப சூடாக போட்டோன்னா இந்த மாதிரி விரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் மாவு ஆறினோன்னா போட்டால் தான் இந்த விரிசல் இல்லாமல் இருக்கும். நாங்கள் இது முதல்ல போடும்போது லைட்டாக கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, அதனால் லைட்டாக விரிஞ்சிருக்கு. ஆறின ஒன்றை போட்டால் விரிசலே இல்லாமல் நல்லாயிருக்கும். திருப்பி விட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரவும்
எடுத்துடலாம். கம்பியில் திருப்பி விட்டுட்டு எடுக்கும்போது கரண்டியில் தான் எடுக்கணும், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடஞ்சிரும் கம்பியில் எடுத்தோன்னா. டேஸ்டான அதிரசம் ரெடி. முதல்ல சாஃப்டாக இருக்கும், ஒன்றும் பயப்பட வேணாம், கொஞ்ச நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். நல்லா டேஸ்ட்டாக ஒரு 4 மணி நேரம் ஆனோடனே அதிரசம் டேஸ்ட்டுக்கு வந்துடும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.